மஞ்சு அத்தை உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே இங்கே பார் கையிலே பிடித்த பிராமி ஐயோ எவ்வளவு பெரிய மீன் ஓ நீ இங்கதான் இருக்கியா அக்கா இந்த மீன் என்ன பண்ற நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு அந்த மாதிரி கம 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 கமம்னு சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பிண்ட இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன் அத்தை நான் மீன் குழம்பு வைக்கிறேன் அத்தை கொஞ்சம் இருந்தா வந்துடுறேன் எங்கடா போற மீனை வாங்கின வேட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவன் எம்ஜிஆர் படம் போட்டுக்கான் பாத்து கால வரதாயி டே என்ன சித்துப்பா நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன் நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி நான் கேரண்டிடா அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன் நம்பலாமா நம்பலாம் சரிடா வச்சு கொடுத்தா நீயே வாங்கிக்கோ அக்கா போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவா ஓ அரிஞ்சா 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும் சரி கூட ஒரு 5 நிமிஷம் கண்டு வர்றேன் அப்பா மீனை பச்சையா பாக்கும்போதே நாக்கு துடியா துடிக்குதே டேய் ஏன்டா பூனை கருவாடு கலையற மாதிரி அலையற போடா போடா சரியான அலஞ்சா தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா சீக்கிரம் வந்து தோத்த போடு ஏண்டா நச்சரிச்சிட்டு இருக்க வசிக்குதுலக்கா இருடா மாமா வரட்டும் மாமா என்னைக்கு வருது நான் என்னைக்கு தப்பு நீ சீக்கிரம் போடுத்த முதல்ல வந்துட்டாரு வந்துட்டாரா நீ சாப்பிட்ட மாதிரிதா என்னது வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது அங்க நடலுக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம் அது எப்படி சரண்னு போயிட முடியும் அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா அக்கா நாங்க தட்டிலே உட்காந்து இருக்கா சக்தி ஏங்க நீங்க அவன வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் மீனை பிடிச்சது நான் அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அவர் முடிக்கிட்டான் போடு 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 டடடடடா யூ என்ன நீங்க ஐயய்யய்யய்யய்ய மாமா எங்க சாப்பிற இடத்துல வச்சிட்டு ஆஹா அட சென்டர்ல இருக்க அந்த பீஸ் வை இன்னொரு அச்சமே வர வர ஒரு சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம் ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறானா ஓடியா 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 யாரா கூப்பிடுற சமையல் செஞ்ச கைய இது இது பரமாரகி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு நல்ல டிசைனா வாங்கி போடுங்க என்ன லட்சுமி சொல்றா ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமகதா இவளா யார் சாப்பிட்டு சொல்ற யார் சாப்பிட்டு சொல்ற எனக்கு சாப்பிட்டு போங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் லட்சுமி மனசுல கௌரவம் தான் பெருசு ஏக்கா அந்த பிள்ளை என்ன சோத்துல விஷத்தையா கலந்துருக்கு ஏன் அப்படி கோச்சுக்கிட்டு போறாரு சரி எனக்கு மாப்பிளைக்கு போட்டு சோத்த அட போ மாமா எங்க அப்பாவே சாப்பிடல எனக்கு மட்டும் இருக்கு எனக்கும் கௌரவம் தான் பெருசு அப்புறம் எதுக்கு மீன் வச்சிட்டு போ போ ஏக்கா வா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடும் உட்காரு எனக்கு என் புருஷனோட புள்ளையோட கௌரவம் தான் பெருசு பாரா ஏன்னா எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களாக்க சரி போங்க எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன் பெண்ணப்ப ஏய் எவனாரு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசெண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன் இப்ப அணிவிக்கிறேன் நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திஞ்சாம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிக்கணும்
पसी तांग मटी ना யாருக்குன்றியாமரகசியமா கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரதா யாருக்கு தெரியாமா அது ஒரு ரகசியமா அப்படினா திருட்டு தரமா அப்ப ஏ மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியதா இல்லங்க அதுக்கு உசலப்பட்டிக்கு போற பஸ்ல பிக் பாயிண்ட் அடிக்குற மாதிரி தெரியதா அண்ணா வரதுல ஏறி தேங்காய் திருடுற மாதிரி தெரியதா கிணத்துக்குள்ள இறங்கி வாட்டர் பம்ப்ஸ் திருடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது அடுத்த தோட்டத்துல போய் ஆடு மாடு கோழி எல்லாம் திருடிட்டு வர மாதிரி தெரியுது அப்படி தான இதா இதா பசியில இப்படி தான் கோவம் வரும் பேசாம படுங்க தெரியாம ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்ளோ டெவலப்மென்ட் ஐயோ ஆறுவள சோறதுனால மேக்கொண்டு நொறுக்கு தி நீ வேற எங்க குடும்பம்னா நாங்க என் சொத்துல மண்ணலி போறீங்களா என் பசியோட மாமலாம் உங்களை விடாது அம்மா மாப்ள மாப்ள மாவு இல்லாத கிரைண்டர் மாதிரி வவுத்துக்குல கடமட கடமட கடமடன்னு ஒரே கல்லு சத்தமா கேக்குதுடா பசி கொலை ஆக்குது उसी संबंध विषय नानूम தேவ இல்லாம திடி திடின்னு சட்டத்தை போட்டு ஆளுகளை காலி பண்ணிராங்கடா வாடா சொன்னா கேக்குற ஆளு குறக்கே சாப்பிடுமடா வாடா அடுக்குண்டாவா லேடா அப்படினா அடுக்குறையா இல்லையா என்ன கோவம் வந்த தெலுங்குல பேசுறாங்க ஊர்வீகம் தெலுங்கா இருக்குமோ நம்ம தான் தெரியாதரமா பொண்ண கொடுத்துட்டு போல் இருக்கு சரி பதிக்க அவங்க போக்கல போமா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப கௌரவம் பார்க்கறாங்களே உங்க கௌரவத்துல இனி உனக முடியலடா முடியலையே புடிச்ச மீன் குழம்பு தானே கேட்டேன் வேணுனா உங்களுக்கு வேற சமைச்சு கொண்டு வரட்டா ஏ உனக்கு பசி பொறுக்கலையாக இதுதான் நம்ம ஊர்ல பக்கத்தலைக்கு பாயாசம் கேக்குறன்னு சொல்லுவாங்க சும்மா நோய் நோயங்காம போய் படு இனி இந்த மனுஷனை நம்பினா வேலை காகாது நாமளே ஸ்ட்ரைட்டா களத்துல இறங்கிட வேண்டியதுதான் मीन कोलम करेक्ट पनीरनो अरे बोका मका अनसन गौरव मा पसियान पाता करचले पछि दया जाईकिदे और उत्तम यार के दरिया मेंटेन பண்ணிக்கோ இந்த திங்கிர விஷயத்துல பொண்டாட்டி புள்ளையல கூட்டி சேக்கப்படாது
பாவிகளா எப்படா பத்து பரவாயில்ல இந்த